வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா வெறுப்புத்தன்மை தன்மை குறைபாடு உள்ள ஆண்கள் இந்த பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க மேலும் இது போல ஆண்களுடைய உடல்நலம் பெண்களுடைய உடல்நலம் கர்ப்பிணிகள் குழந்தைகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் இது போன பல விஷயங்கள் நம்ம வீடியோக்கெல்லாம் போட்டு எல்லாமே தனித்தனியாக பிளேலிஸ்ட்டாகவே பிரித்து கொடுத்துருங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களா நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு வரும் அந்த பிளேலிஸ்ட்டில் ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவல் இருக்கும் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கடலில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ க்ளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்புளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க பொதுவாகவே சிவப்பு நிறம் கொண்ட பழங்கள் அனைத்துமே எண்ணற்ற பயன்களை தன்னுள் ஒழித்து வைத்திருக்கிறது அதிலும் மாதுளை என்றால் முத்துக்களின் ராணி என்கிற சிவப்பு பட்டாளத்துடனே இருக்கும் எண்ணில் அடங்காத நன்மைகள் இந்த மாதுளையில் உள்ளது மாதுளையை தினமும் சாப்பிட்டால் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மாதுளையை சாப்பிடக்கூடிய நேரமும் சாப்பிடக்கூடிய விதமும் மிக முக்கியம் வெறும் மாதுளையை குணப்ப சாப்பிடுவதை விட வேறு சில உணவுப் பொருட்களோடு சேர்த்து சில குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டால் அதன் பலம் பல மடங்கு அதிகரிக்கும் என அண்மையில் ஆய்வுகள் கூறியுள்ளன அது எப்படி சாத்தியமாகும் என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மற்ற பல வகைகளை காட்டிலும் சிவப்பு நிற பழங்கள் ஏராளமான நன்மைகளை கொண்டுள்ளது தினமும் சிவப்பு நிற பழங்களை சாப்பிட்டு வந்தால் நோய்கள் உங்களை அண்டாது குறிப்பாக மாதுளை இவற்றில் தனித்துவம் பெற்றது இதன் ஒவ்வொரு சிவப்பு முத்துகளிலும் விதவிதமான பயன்களும் உள்ளன ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு தனித்தன் தனித்தன்மை உள்ளது அதே போன்று பழங்களை சாப்பிடக்கூடிய நேரமும் மாறுபடும் பொதுவாகவே காலையில் பழங்களை சாப்பிடுவது மிகச் சிறந்தது இது மற்ற நேரங்களைக் காட்டிலும் மிக எளிமையாக செரிக்க வைத்து அவற்றின் பழங்களை முழுமையாக கிடைக்கும்படி செய்கிறது இது மாதுளைக்கு எப்படி என்பதை நான் கடைசியில் சொல்கிறேன் பொதுவாக எந்த பழத்தையும் தூங்குவதற்கு முன்பு சாப்பிடுவது நல்லதல்ல ஏனென்றால் பழங்களை சர்க்கரை அளவு அதிகமாக கொண்டது எனவே இரவில் சாப்பிட்டால் இவை இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிப்பதோடு தூக்கமின்மை செரிமான கோளாறையும் ஏற்படுத்தும் இது மாதுளைக்கு சற்று அதிகமாகவே பொருந்தும் இப்போ ஆண்களுடைய நன்மைகளை பத்தி சொல்றேன் மாதுளை பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்டால் இயற்கை வயராவாக செயல்படும் அத்துடன் ஆண்களுக்கு உண்டாகும் பிறப்புறுப்பு புற்றுநோயிலிருந்து காத்துவிடும் மேலும் வெறுப்புத்தன்மையும் குணப்படுத்தும் இதற்கு தேவையானவை மூணு கேரட் எடுத்துக்கோங்க ஒரு ஆப்பிள் எடுத்துக்கங்க ஒரு மாதுளை எடுத்துக்கோங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தனியான ஒரு மாதுளை பழத்தை சாப்பிட்றத விட வேறு சில பழங்களோடு சேர்த்து சாப்பிட்டால் உங்களுக்கு பலன்கள் அதாவது அதோடைய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இந்த மூணு பழமும் கேரட் மூணு ஆப்பிள் ஒன்று மாதுளை ஒன்று ஸோ என்ன பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் வந்து தனித்தனியாகவே எல்லாத்தையுமே வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணையுமே வந்து ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி குடிங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவாக தான் எடுத்துக்கணும் அதுவும் குறிப்பாக காலைய உணவு சாப்பிட்றதுக்கு முன்பாக நீங்கள் சாப்பிட்றது இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் போல ஆரோக்கியமான சம்பவங்கள் விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் சிம்லையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நன்றி